நெற்றிக்கண் இணைய ஊடகம் வாயிலாக இணைந்து கொண்டுள்ள உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் 9ஆம் தேதி உங்களை அனைவரையும் பேப்பர் செய்திகளோடு நாங்கள் உங்களை சந்திக்க வந்துள்ளோம். அந்த வகையில் வார வாரம் வெற்றியாளர்களை தெரிவு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரமும் வெற்றியாளர்களை தெரிவு செய்ய காத்திருக்கின்றோம். அந்த வகையில் போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில்களை அளித்தவர்கள் பார்த்திடலாம். 1 அபிஷேக், 2 ராவணன். இவங்களிலிருந்து ஒருவர் நாங்கள் இன்றைக்கு வெற்றியாளராக தெரிவு செய்திருக்கிறோம். ராவணன், நீங்கள் தான் இந்த வார வெற்றியாளர். டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், தொடர்பு கொண்டு பண பரிசு பீலோட்டினை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்தும் இந்த வாரம் வீரகேசரி பத்திரிகை வார வெளியீட்டின் முன்பக்க தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதிய பயணம் ஆரம்பம். பண்டாரநாயக்க சிலைக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி அறிவிப்பு எனும் தலைப்புச் செய்தியுடன் வீரகேசரி பத்திரிகையானது வெளியாக இருக்கின்றது. தொடர்ந்தும் விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சிரேஷ்ட அரசியல் கட்சியாகும். நடைமுறை அரசியல் நிலவரங்களுடன் மிகுந்த பலத்துடனும் உத்வேகத்துடனும் கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். இது தெளிவானதொரு நாட்டுக்கானதும் மக்களுக்கானதுமான புதிய பயணத்திற்கான ஆரம்பமாகும் என்று சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். மாமா கோமந்திரிக்கி. அடுத்த செய்தியாக, மோடிக்கான ஆவணம் செவ்வாய் என்று கையளிப்பு. சம்பந்தன் தலைமையில் இடம்பெறும் விரிவான செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கான தமிழ் தேசிய கட்சிகளின் ஆவணம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அன்று கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பக்லேயிடத்தில் கையளிக்கப்பட உள்ளது. நம்ம பேப்பர் நியூஸ் வாசிக்க ஆரம்பித்த நாள் தொட்டு இந்த செய்தி வந்து கொண்டாருக்கு. அடுத்த செய்தியாக, ஒரு அட்டைப்படத்துடன் வெளியாகியிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்தாபகர் முன்னாள் பிரதமர் SWRD பண்டாரநாயக்காவின் 123வது ஜனன தின நிகழ்வு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா தலைமையில் நேற்று காலி முகத்திரலில் உள்ள NRது உருவச்சிலைக்கு முன்பாக இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பொதுஜன முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுசில் பிரேமஜெயந்த, அனுர பிரியதர்சன யாப்ப உட்பட பலரும் அஞ்சலி செலுத்திய போது எனும் செய்தியுடன் ஒரு அட்டைப்படத்துடன் ஒரு செய்தியானது வெளியாக இருக்கின்றது. அடுத்த செய்தியாக, மாலைதீவு கடற்பரப்பில் படகு விபத்து, இலங்கை மீனவர் மாயம், 5 மீட்பு. அடுத்ததாக, சொய்சாபுர தொடர்மாடி குடியிருப்பில் விபத்து, உயர்தரமானவர் பலி. விரிவான செய்திகள். சொய்சாபுர தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயர்தரமானவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அடுத்த செய்தியாக, ஒழுக்காற்று நடவடிக்கையினை சட்டத்தின்படி எதிர்கொள்வேன், சுசில் பிரேமஜயந்த சூளுரை. அடுத்ததாக, சீனாவின் 10 பில்யன் யுவான்களில் இறக்குமதிகளை செய்ய முடியும், நாடுகளிடம் தொடர்ந்து கடன் பெற முயற்சிக்க கூடாது, வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என்கிறார் சீனாவுக்கான தூதுவர் கோஹன. உங்களது நாகரிகமான நடவடிக்கை எம்மவருக்கு பாடமாக அமையும். விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்புவதற்காக ஆவண தயாரிப்பு உட்பட அனைத்து செயற்பாடுகளுக்கும் பேராதரவு வழங்கிய மலையக மற்றும் முஸ்லிம் கட்சிகளுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக ரெலோ அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான வீரகேசரி பத்திரிகை வார வெளியீட்டின் முன்பக்க தலைப்புச் செய்திகள் யாவும் நிறைவுறுகின்றது. அதனைத் தொடர்ந்து தினகரன் செய்திகளை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் இன்றைய செய்தியாக வெளியாக இருப்பது, மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அரசினால் நிச்சயமாக நிறைவேற்றப்படும், கோவிட் சவால்களுக்கு மத்தியில் அரசு எதிர்நீச்சல். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை சவால்களுக்கு மத்தியில் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். செல்வம் எம்பியின் விடாமுயற்சி தொடர்கிறது, ஆவணத்தில் கையெழுத்திடாத கட்சிகளுடன் மீண்டும் சந்திப்பு, மலையக முஸ்லிம் கட்சிகளுக்கு சந்தர்ப்பம். இந்திய பிரதமருக்காக ஆவணத்தில் கையெழுத்திடாத தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளும் இணைந்த வகையில் தமிழ் பேசும் கட்சிகள் மீண்டும் சந்திக்கவிருக்கின்றனர் என்று தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவரது விவரங்களை வழங்க கோரிக்கை, IGPக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு அழுத்தம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் தொடர்பிலான தகவல்களை வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு போலீஸ் மா அதிபருக்கு பணிப்புரை விடுத்துள்ளது. தடுப்பூசி தொடர்பில் பொதுமக்களிடையே தவறான கருத்து தகவல்களை பரப்புவோர் மீது நடவடிக்கை. ஓகே, இந்த ஊசி போட வேணாம், அதில் எதுவும் பிரச்சனை வரும்லாம் சொன்னீங்கன்னு சொன்னால் அள்ளி கொண்டு போட்டுருவானு. விரிவான செய்திகளை பார்க்கலாம்.
தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கடும் சட்ட நடவடிக்கை தடுப்பூசி திட்டத்தை பலவீனப்படுத்தும் நோக்கில் சில குழுக்கள் செயல்படுவதாகவும் சுட்டிக்காட்டி அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார சேவை அமைப்பாளர் நாயகத்தின் வலியுறுத்தல். கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசி வழங்கல் தொடர்பில் தவறான தகவலை பரப்புவோருக்கு எதிராக தனிமைப்படுத்தல் கட்டளை சட்டத்தின் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார சேவைகள் மணிப்பாளர் நாயகத்தை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அடுத்த செய்தியாக, இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மு க ஸ்டாலின் கடிதம் என்கின்ற செய்தியும் இங்கே காணக்கூடியதாக உள்ளது. சொய்சாபுர தொடர்மாடி வீடொன்றில் கல்லூரி மாணவன் கருகி பலி, ஏற்கனவே நாம் பார்த்த செய்திதான். தங்கத்தின் கையிருப்பு பெறுமதியில் வீழ்ச்சி, இலங்கை மத்திய வங்கி அறிவிப்பு. இலங்கையில் கையிருப்பு தங்கத்தின் பெறுமதியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி கடந்த டிசம்பர் மாத இறுதியில் தங்கத்தின் கையிருப்பு பெறுமதி 175.4 மில்லியன் டாலர் வரையில் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினகரன் பத்திரிகையின் செய்திகள் முன்பக்க செய்திகளால் நிறைவேற்றுவதை தொடர்ந்து தமிழன் பத்திரிகை செய்திகள் பார்க்கலாம். பத்திரிகையின் பார வெளியீட்டின் முன்பக்க தலைப்புச் செய்திகள். ஒரு அட்டைப்படத்துடன் ஒரு செய்தியானது வெளியாகி இருக்கின்றது. என்னாச்சு சுசில்? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்தாபகர் தலைவர் SWRD பண்டாரநாயக்காவின் 123வது ஜனனதின நிகழ்வின் போது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுடன் சுசில் MP அளவலாவுகிறார். அவ்வாறான ஒரு அட்டைப்படத்துடன் அவர் கேட்கிறாவோ என்னாச்சு சுசில் என்ற மாதிரி ஒரு செய்தியானது வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து என்னை அரசியலிலிருந்து விரட்ட முடியாது சுசில் பேட்டி. அரசியலிருந்து வெளியேறுக அமைச்சர் ரோஹித் மைத்திரியிடம் கோரிக்கை. அமரர் லசந்த விக்ரமதுங்க நினைவு மட்டக்களப்பில் எனும் செய்தியான ஒரு அட்டைப்படத்துடன் வெளியாகி இருக்கின்றது. மற்றும் நடிகர் ரொபின் காலமானார். பிரபல சிங்கள திரைப்பட நடிகர் ரொபின் பெர்னாண்டோ தனது 84வது வயதில் நேற்று காலமானார் எனும் செய்தியுமானது வெளியாயிருக்கின்றது. இன்றைய நாளுக்கான தமிழன் பத்திரிகையின் முன்பக்க தலைப்புச் செய்திகள் யாவும் நிறைவுறுகின்றது. தொடர்ந்தும் இன்றைய நாளுக்கான கேள்விக்குள் செல்லலாம். இன்றைய நாளுக்கான கேள்வி, தங்கத்தின் கையிருப்பு பெறுமதி எத்தனை மில்லியன் டாலர் வரை வீழ்ச்சி அடைந்துள்ளது? இந்த கேள்விக்கான பதிலை வந்து எங்களோட யூடியூப் தளத்தின் கமெண்ட் பதிலில் வந்து நீங்கள் தெரிவிங்க. நீங்களும் அடுத்த வாரம் வெற்றியாளராக. மற்றொரு ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.